குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பாஜக பேரணி. குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்யும் அமைப்புகள், திமுக கூட்டணி கட்சிகள் மீது கலெக்டர் நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாவட்ட பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. தேசிய குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட பாஜக சார்பில் மாபெரும் பேரணி வண்ணாரப்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பிருந்து துவங்கியது. இந்த பேரணி அண்ணா சாலை வழியாக மாவட்ட அறிவியல் மையம் வந்தடைந்தது. பேரணிக்கு பாஜக மாவட்ட தலைவர் மகாராஜன் தலைமை தாங்கினார். பேரணியில் பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பேரணியை தொடர்ந்து மாவட்ட அறிவியல் மையம் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். Yeah!
தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அத்தனை பேரும் தாராக முன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டம் இது காசு கொடுத்து கூட்டம் காசு கொடுக்காமலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை திருநெல்வேலி வேலையை அதிரச் செய்கிற கூட்டத்தை காவிப்படையால் திறந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பொன்னார்ஜி அவர்கள் இந்த சட்டத்தினை படுத்தி தெளிவாக விளக்குவார்கள். ஓரிரு விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருநெல்வேலி மாநகரில் இந்த சிஏஏ சட்டத்தினை எதிர்க்கின்ற பேரு என்கின்ற பெயரில் தினம் தினம் இங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது. வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் ரோட்டை மறிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இன்றைக்கு நெல்லை மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டையில கடந்த இரண்டு வாரமாக வெள்ளிக்கிழமையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய அலுவலகத்தின் முன்பாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில மதிய வேளை தொழுகை முடித்தவுடன் அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை மிரட்டி அழைத்து வந்து சாலையில நிறுத்தி அங்கே மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையில பாளையங்கோட்டையில மாலை 5 மணிக்கு பள்ளி செல்லும் சென்ற குழந்தைகள் அலுவலகத்துக்கு சென்றவர்கள் எல்லாம் வீடு திரும்ப முடியாத சூழ்நிலையில பல்வேறு போராட்டங்களை இன்றைக்கு போராட்டம் என்கின்ற பெயரில நெல்லை மாநகரில வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கடந்த வாரத்தில் ஒரு ஊர்வலத்தை நடத்தினார்கள். அனுமதி இல்லாத ஊர்வலம். அதே அனுமதி இல்லாத ஊர்வலத்தை மற்ற அமைப்புகள் நடத்தி இருந்தால் இன்னைக்கு என்ன ஆகியிருக்கும்? இது கடந்த காலத்தில் ராமராஜ்ய ரத யாத்திரை வந்த போது ரத யாத்திரையில பங்கேற்றவர்களை எல்லாம் வீடு வீடாக சென்று காவல்துறை கைது செய்ததா இல்லையா? அவர்களுடைய வாகனங்களை எல்லாம் பறிமுதல் செய்ததா இல்லையா? இன்றைக்கு யார் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறார்களோ அத்தனை பேரையும் கைது செய்யப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டதனுடைய விளைவு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்வார்களே, அந்த எதிர்வினையை இன்றைக்கு இந்து சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்து சமுதாயம் எழுந்து கொண்டிருக்கிறது. தேசப்பட்டார்கள் இந்த போராளிகளினுடைய அட்டூழியத்தை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கிறோம். குனிந்தவர்கள் நிமிர்ந்த என்று சொன்னார். சந்திக்க வேண்டும் என்று அதற்கு முன்பாக நேரம்
ஒரு பொறுப்புள்ள மாவட்ட தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் உறுதி எடுத்திருக்கார். நம்முடைய ஆதரவை தெரிவித்தாக வேண்டும். மற்றவர்கள் தவறாக நடத்துகின்ற விஷயங்களை கண்டிக்கின்ற வகையிலே அல்லது அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே செயல்பட்டாக வேண்டும். ஆனால் அந்த செயல்பாடு எந்த காரணத்தை கொண்டும் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடாது என்கின்ற உணர்வு உள்ளவன் மட்டும்தான் மனிதன். அந்த உணர்வு இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக போராட்டம்? சிஏஏ எதிர்ப்பு போராட்டம். சரி, இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக நீங்கள் எந்த வகையில் பாதிக்கின்றீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, காங்கிரஸ் கட்சிக்கு சொல்ல தெரியவில்லை, பல்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. என்னதான் சொல்றாங்க, நாளை பிரச்சனை வந்துவிடும், நாளை பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி யூகத்தின் அடிப்படையிலே இந்த சட்டத்தை நீங்கள் எதிர்க்கின்றீர்கள் என்று சொன்னால், நாளை பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி எங்களுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1947 முன்பாக சொன்னாரே, அதை இந்திய நாட்டுடைய மற்ற மக்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நிலைமை ஆகியிருக்கும்? 1947 நாடு பிளக்கப்பட்டது உலக சரித்திரத்தில் சொல்லுகின்றேன். மதத்தின் அடிப்படையை தவிர்த்து வேறொரு காரணத்தை இங்க இருக்கக்கூடிய யாராவது சொல்ல முடியுமா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யாராவது சொல்ல முடியுமா? இந்துக்களோடு நாங்கள் வாழ முடியாது, ஒத்து வாழ முடியாது. காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை பிளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். தனிநாடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடாது, இஸ்லாமியர்களும் நாமும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். முஸ்லிம் இயக்கர்கள் சொன்னார்கள், உங்களோடு எங்களால் வாழ முடியாது, எங்களுக்கு தனிநாடு தாருங்கள் அப்படின்னு. 36-37 நடந்த தேர்தல், அந்த தேர்தல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அடிப்படையாக வைத்து நடந்தது. இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, ஒவ்வொரு கட்சியும் எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி, காந்திஜி கொடுத்த வாக்குறுதி, நேரு கொடுத்த வாக்குறுதி, நாட்டை பிளக்க மாட்டோம் என்று. 5 இடங்கள், இந்த 1585 இடங்கள் இன்னைக்குடைய பாகிஸ்தானமும் உண்டு, இன்னைக்குடைய பங்களாதேஷும் உண்டு, இந்தியாவினுடைய பகுதியும் உண்டு, எல்லாம் சேர்ந்து தேர்தல் நடப்பது, நாடு பிளக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக. இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற மொத்த இடங்கள் 758, முஸ்லிம் லீக்கர்கள் பெற்ற இடங்கள் 105, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அன்னைக்கு நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அதிகமாக வாழ்கின்றார்கள், எந்தெந்த தொகுதியில் அவங்க முடிவு பண்ண முடியும், அப்படின்னு இருக்கக்கூடிய தொகுதிகள் அதனுடைய எண்ணிக்கை 458. காங்கிரஸ் அதில் போட்டியிட்டது 56. லட்சணத்தை பாருங்க, ஒரு நாய் கூட காங்கிரஸை மதிக்கவில்லை. காங்கிரஸ் ஒரு இந்து கட்சி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். அன்னைக்கு 458 இடங்கள் மொத்த இடங்கள், காங்கிரஸ் போட்டியிட்டது 56 இடங்கள், அவர்கள் வெற்றி பெற்றது 26 இடங்கள். வெறும் 26 இடத்தில் தான் வெற்றி பெறுகின்றார்கள் காங்கிரஸ். 758 மட்டும்தான் முஸ்லீம் ஏரியா,
மீதி எல்லா முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த தேர்தலில் நாடு பிளக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள். இது வேண்டாம், இந்திய முழுக்குள்ள கணக்க விடுங்க, தமிழ்நாட்டுக்கு வருவோம். அன்னைக்கு இருந்த சென்னை ராஜதானி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளத்தின் சில பகுதிகள், கர்நாடகத்தினுடைய சில பகுதிகள், ஆந்திரத்தினுடைய சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு, அன்னைக்கு மெட்ராஸ் ராஜதானி, மொத்த இடங்கள் அன்னைக்கு அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த இடங்கள் 215. இந்த 215 இடங்களிலே காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடங்கள் 159. முஸ்லீம் லீக்கர்கள் வெற்றி பெற்றது 9 இடங்கள். என்ன சொல்லுங்க முஸ்லீம் லீக்கர்கள் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் மறதி எல்லாம் உண்டு, சொல்லுங்க. தனி நாடு வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து முஸ்லீம் லீக்கர்கள் போட்டியிடுகின்றார்கள். தமிழகத்திலே 9 இடங்களிலே வெற்றி பெறுகின்றார்கள். எனது அருமைக்குரிய சகோதரர்களே, 47 மதத்தின் அடிப்படையிலே நாடு பிளக்கப்படுகின்றது. எந்த காங்கிரஸ் கட்சி, எந்த காந்திஜி அவர்கள், எந்த நேரு நாட்டை பிளக்க மாட்டோம் என்று சொன்னாரோ அவர்கள் நாட்டை பிளந்து கொடுக்கின்றார்கள். முடிவு பண்ணியாச்சு நாட்டை பிளந்து கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போ ஒரு மனுஷன் சொல்றாரு, ஐயா இந்துக்களோடு ஒத்து வாழ முடியாதுன்னு அவன் சொல்றான். நீ பிரித்து கொடுக்கக்கூடிய பகுதியில் இந்துக்கள் இருக்கின்றார்கள், அவங்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பாசிகள், இவங்கெல்லாம் கூட அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிம்மதியாக முஸ்லீம்கள் வாழவிட மாட்டார்கள். அதனால சொன்னாரு, பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கதேசம் உட்பட அங்கிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற மத முஸ்லீம் இல்லாதவர்கள், அவங்களெல்லாம் இங்க கொண்டு வருவோம். கொஞ்சம் கவனத்தில் வைங்க, பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் இங்க கொண்டு வருவோம், கிறிஸ்தவ எல்லாரும் இங்க கொண்டு வருவோம், பாகிஸ்தான் அல்லாத இந்தியாவுடைய பிற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் இங்கிருந்து அங்கே அனுப்பிவிடுவோம். யோசனை எப்படி, இந்த யோசனை எப்படி இருக்கு? இந்த யோசனையை காந்திஜி ஏற்றுக்கொள்ளவில்லை, நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த யோசனையை சொன்னது யாரு? யாரோ ஒரு மனிதனா? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், அங்கோடு அங்க அனுப்பியா அப்படின்னு. மக்கள் பரிமாற்றம் நடக்கவில்லை, நாடு பிளக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒருவேளை டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல அங்கிருக்கக்கூடிய மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொந்த பூமி இந்த பூமி, கேரளாவும் தமிழ்நாடும் போல அப்படியே வச்சுங்க, ஒரு ஸ்டேட். அவர்கள் வந்தார்கள், துரத்தடிக்கப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு இடம் கொடுத்தாக வேண்டும். அந்த இடம் இந்திய திருநாடு என்று சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருங்காலிகளே, யாரிடம் கேட்டு என் தாய் திருநாட்டை 1947 ஆண்டில் நீங்கள் பிரித்து கொடுத்தீர்கள்? சொந்த மக்களை எதிர்நாட்டினுடைய மக்களாக எப்படி நீங்கள் மாற்றினீர்கள்? யாரிடம் கேட்டீர்கள்? 36 தேர்தலில் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாடு பிளக்கப்படக்கூடாது என்று சொல்லி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், காங்கிரசுக்கு நம்பி வாக்களித்தார்கள். குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். அது யாருக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? கிடையாது. ஏன் என்று சொன்னால் அது என் ரத்தம், என் தொப்புள் கொடி உறவு, என் தமிழன், என் இனம், அவன் காக்கப்பட்டாக வேண்டும், முழு உரிமையோடு அவன் அங்கே வாழ்ந்தாக வேண்டும். இதெல்லாம் நாம சொல்றோம்.
அதே போல இந்த மண்ணிற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்கு துரத்தடிக்கப்படும் போது காந்திஜி கொடுத்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் இவங்களுக்கும் இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? பிரதமர் நரேந்திர மோடி அதான் சொல்றார், இந்த மூன்று நாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேசத்தைச் சேர்ந்த துரத்தி அடிக்கப்பட்ட இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, சமணர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, பார்சிகளுக்கு, அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாக வேண்டும். நல்ல கவனிங்க, அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாக வேண்டும். முஸ்லிம்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லவே இல்லை. அங்கு விண்ணப்பிக்க முடியும், முறைப்படி அவர்கள் ஆக முடியும், இந்திய நாட்டு குடிமக்களுக்காக ஆக முடியும். இப்ப இந்த சிறப்பு ஒரு விஷயம் தான் செய்யறாங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, துரத்தி அடிச்சவனுக்கு எல்லாம் நீ குடியுரிமையா கொடுக்கறீல்ல, துரத்தினவனுக்கு நீ என்ன கொடுக்க போற, துரத்தினவனுக்கும் நீ குடியுரிமை கொடுக்க வேண்டும், பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று திமுக சொல்லுது. இந்த இஸ்லாமிய சகோதரனே, 47 நீங்க ஏன் பாகிஸ்தானுக்கு போகல? போகணும் நான் சொல்லல, நீ போகணும் நான் சொல்லல, ஏன் நீங்க போகல? உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொந்த மதமாக இருந்தாலும் கூட என்றாவது ஒரு நாள் அவன் துரத்தடிக்க போகின்றான். நம்ம வாழ்ந்தீங்க, இந்த மண்ணை நம்பி நீங்கள் வாழ்ந்தீர்கள், மக்களை நம்பி நீங்கள் வாழ்ந்தீர்கள், அதை நாங்கள் மதிக்கின்றோம். எங்களுடைய சகோதரர்கள் நீங்கள், பிரிக்க முடியாதவர்கள், இரண்டாவது கருத்தே கிடையாது. ஆனால் நீயும் வேண்டாம் நானும் வேண்டான்னு இந்த நாட்டை பிளந்து விட்டு தனியாக போன, அங்கிருந்த இந்துக்களை துரத்தடித்த முஸ்லிம்களுக்கு இங்கே நீங்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது நியாயமா? நீங்க ஏன் அதை கேட்கறீங்க? அடுத்த முக்கியமான கட்டம் வருது. இவர்கள் ஏன் இன்று கேட்கின்றார்கள்? பாகிஸ்தானத்தினுடைய முஸ்லிம்களுக்கும் இங்கே குடியுரிமை கொடுத்தாக வேண்டும் என்று ஏன் கேட்கின்றார்கள்? ஏன் அப்படின்னு சொன்னா, நாடு பிளக்கப்பட்ட போது ஜின்னா அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, தனி நாடு பெற்று விட்டீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எடுத்து நாங்கள் பாகிஸ்தானத்தை பெற்று விட்டோம். போராடி என்ன பெற்றாங்களா, என்ன பெற்றாங்களா, போராடி நாங்கள் பாகிஸ்தானத்தை பெற்று விட்டோம், இனி சிரித்துக் கொண்டே இந்துஸ்தானத்தையும் பெறுவோம் அப்படின்னு யார் சொன்னா, நாட்டை பிளந்த ஜின்னா அன்னைக்கு சொன்னாரு. அந்த ஜின்னாவினுடைய ஆவிதான் இப்ப எல்லாருக்கும் புகுந்து பாகிஸ்தான் முஸ்லீமே இங்க கொண்டு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு, வருஷத்துக்கு 65 லட்சம் பேரை நாங்க மதம் மாத்தி நாங்க இதை வந்து கிறிஸ்தவ நாடா மாத்திடுவோம். இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க எல்லாரையும் வந்து மாத்தி நாங்க முஸ்லீம் நாடா மாத்திடுவோம். சண்டாளப்பாவிகளா, அப்ப உங்களை எல்லாம் மதித்து இங்க வாழ வைத்த இந்துக்களுக்கு என்ன நிலைமை, என்ன நிலைமை, அவன் எங்க போவான்? 47ஆம் ஆண்டு மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு பிளக்கப்பட்ட அடுத்த நிமிடத்தில் மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும், மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும். காங்கிரஸ் செய்த துரோகம் இந்த மண்ணுக்கு சொல்லி திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய சகோதரர்கள் தவறாக திரிக்கப்பட்டு அவர்களும் புரிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் துரத்தடிக்கப்பட்டுவாங்களாம், எங்கேயும் போக முடியும், போகணும் அவங்க ஏத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். தப்பி தவறி பாகிஸ்தான் பக்கம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். எங்க தான் போக போறீங்க, எங்க நீங்க போக கூடாது, எங்களோடு நீங்கள் இருந்தாக வேண்டும், சமமாக வாழ்ந்தாக வேண்டும், உரிமையோடு நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
என்ன தவறு இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னம் தின்னக்கூடிய அரசியலை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியில் வந்து பல பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நான் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு ஐபி அதிகாரி, ஒரு அதிகாரி காவல்துறையினுடைய உளவு பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரி, காவல்துறை கிடையாது ஐபி, அதனுடைய அதிகாரி கொல்லப்பட்டிருக்கின்றார். எத்தனை குத்துங்க குத்த முடியும் ஒரு மனுஷனுக்கு உடம்புல? ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து எத்தனை தடவை குத்த முடியும், எத்தனை தடவை வெட்ட முடியும்? ஆறடி உடம்பு தானங்க, அதிகபட்சம் ஆறடி உடம்பு. இந்த ஆறடி உடம்புக்குள்ள எத்தனை தடவை குத்துவ, எத்தனை தடவை வெட்டுவ? சண்டாள பாவிகளால் 400 முறை குத்தி இருக்கின்றீர்கள், வெட்டி இருக்கின்றீர்கள் 400 முறை. மனுஷனா மாடா? மாட்டு கேவலப்படுத்தக்கூடாது. யாராவது ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் அதை கண்டித்திருக்கின்றார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டித்திருக்கின்றதா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் தங்களுக்கு வந்தாக வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொண்டாக வேண்டும். டெல்லியில இவ்வளவு கொலைகள் நடந்த பின்னாடி, இவ்வளவு பிணங்கள் விழுந்த பின்னாடி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மா வந்து டப்புனு எழுந்திருச்சிட்டாங்க. அது வரைக்கும் எப்படி கிடந்தாங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அது வரைக்கும் எட்டியே பார்க்கல காங்கிரஸ் கட்சி, அதை பற்றி பேசவே இல்லை. பயப்படாதுங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். பிஜேபி அப்படி தப்பா பண்ணாலும் கூட நாங்க விட மாட்டோம் சொல்லல. ஆடுங்க அப்படின்னு பிணங்கள் விழுந்த உடனடியாகவே பிணம் போல் கிடந்தவர்கள் எல்லாம் எழுந்து விட்டார்கள். எழுந்திருச்சு நின்று இன்னைக்கு அரசியல் அங்கு பண்ணாருங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு என்ன கவலைன்னு சொன்னா, போயும் போயும் பிணம் அவ்வளவு டெல்லியில விழுந்து போச்சா, இங்க விழலையே, வண்ணாரப்பேட்டையில விழலையே, திருநெல்வேலியில விழலையே, அப்ப என்ன பிணம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அதுக்கு வந்து மதம் கிடையாது. முஸ்லீம் பிணம் விழுந்தாலும் சரிதான், இந்து பிணம் விழுந்தாலும் சரிதான், கிறிஸ்தவ பிணம் விழுந்து பிணம் தேவை அவங்களுக்கு. இந்த பிணம் திண்ணி அரசியலை நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி நீங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தலைவர்களிலே, மூத்த தலைவர்களிலே ஒருவர் அவர் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் சொன்னாரு, நாம இந்துக்களை, இப்பதான் அவனுக்கு இந்துனே தெரியும், இவ்வளவு செத்து கிடந்த சந்தா கிடந்தவன் இப்ப அவனுக்கு தெரியல, நாம் இந்துக்கள் இல்லையா, இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் நெற்றியில, பாதி பேருடைய நெற்றியிலே குங்குமம் விபூதி திருநெல்வேலியில், சமஸ்கிருதத்துக்கு எதிரானவர்கள், குங்குமம் விபூதி நாங்கள் இடம் இல்லையா, நீங்க என்ன? ஆர்எஸ் பாரதி கையை காமிக்கிறாரு, நான் கயறி கட்டவில்லையா, எல்லாம் இப்ப வருது 88 சேர்ந்து ஆரம்பிக்கும் போது, நான் இந்து நீ இந்து நாம ஒண்ணு, அவன் வாயில மண்ணு. என் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 85% ஒன்று சேர்ந்து விட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை கவனிக்காது, காங்கிரஸ் உங்களை கவனிக்காது. உங்களை அழிப்பதிலே முதல் நிலையிலே காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கி நிற்கும். உங்கள் பிணம் வேண்டும், இந்துவின் பிணம் வேண்டும் என்று நிற்பார்கள். நீங்க ஃபுல்லா அடைச்சுக்கிட்டு இருப்பீங்க, யாரும் உள்ள போகக்கூடாது, யாரும் உள்ள வரக்கூடாது. காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, குற்றவாளி எங்க இருக்கான்னு சொல்லி தேடக்கூடாது. என்ன அர்த்தம்? எனவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நம்முடைய கோரிக்கை, நாளை முதல் எந்த ஒரு போராட்டக்காரர்களும்
ஒரு நாளுக்கு மேலாக ஒரு இடத்தை அடைத்துக் கொண்டு போராட்டம் நடத்த கூடாது. எங்கிருந்தாவது பணம் கரெக்டா சரியான நேரத்தில் சரியான சாப்பாடு கிடைக்குது, சரியான சாப்பாடு என்ன தெரியும், போக்குவரத்து கூட வசதிகள்லாம் செய்து கொடுக்குறாங்களா? இப்ப எங்கிருந்து பணம் வருகிறது, யார் ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார்கள்? இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். இந்த ஒரு நிகழ்ச்சி என்பது வீடு வீடாக நாம் செல்வதற்கான ஒரு துவக்கத்துடைய நிகழ்ச்சி என்பதை 72 ஆண்டுகளுக்கு முன்பாக மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டை தனியாக பிரித்து அந்த பகுதியில் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் போன்ற பல மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அங்கே நன்றாக வாழ முடியும், வாழ முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்தியாவிற்கு வரலாம், உங்களுக்கு குடியுரிமை முதற்கொண்டு அத்தனை உரிமைகளையும் நாங்கள் கொடுப்போம் என்று அண்ணல் காந்திஜி அவர்கள் அன்று வாக்குறுதி கொடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சி அன்று மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிளந்த காரணத்தினாலே இன்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான், இன்றிருந்து கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம் போன்ற பகுதிகளில் தனித்து விடப்பட்ட, ஆதரவற்று விடப்பட்ட சிறுபான்மை இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்களுக்கு அங்கு இழைக்கப்படக்கூடிய துயரத்தின் காரணமாக, துன்பத்தின் காரணமாக, கொடுமைகளின் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வரும்போது அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது அண்ணல் காந்திஜி கொடுத்த வாக்குறுதி, நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, எல்லோரும் கொடுத்த வாக்குறுதி. நம்முடைய நாடு கடமைப்பட்டிருக்கின்றது. யாருடைய குடியுரிமையும் எடுக்கக்கூடிய சட்டம் அல்ல சிஏஏ சட்டம், யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்கின்ற சட்டம். இதில் இஸ்லாமியர்கள் வரவில்லை, வந்தால் அனுமதி கிடையாது என்கின்ற நிலையெல்லாம் கிடையாது. முறைப்படி அவர்கள் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு விண்ணப்பித்து அவர்கள் ஆக முடியும் என்கின்ற பழைய நிலை இன்னும் தொடர்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசியல் ஆதாயம் தேடுகின்ற காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே ஒரு தவறான பிரச்சாரத்தை கிளப்பி இந்தியாவில் உங்களுக்கு வாழ்வதற்கு இடமில்லாமல் போகின்றது, எனவே நீங்கள் தெருவுக்கு வாருங்கள், போராடுங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தல் விடுத்து இன்று பல இடங்களில் சிஏஏக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது தவறான ஒன்று, யாரும் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் இன்று எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகத்திற்கு முன்பாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதோடு கூட ஆட்சியாளர்களிடம் மனு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்று காலையில் தூத்துக்குடியில் கலந்து கொண்டேன், தற்போது நெல்லையில் கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.